ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. பஞ்சம் தீர்க்க வாராயோ கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். கவலையாக இருந்த இருவருள் ஒருவர் விஸ்வநாதனின் அம்மா கற்பகம். தான் தேர்ந்தெடுக்காத மருமகள் என்று ஒரு கவலை. அதோடு இப்போது தன் மகன் அவள் விருப்பம் அறிந்து அனைத்தையும் செய்கிறான், எங்கே நம்மை மறந்து விடுவானோ என்று சாதாரண தாய்க்கு உண்டான பயமும் உடன் இருந்தது. அவ்வளவே. மனைவியின் மனமறிந்த ராமமூர்த்தியோ, நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத கற்பகம், எல்லாமே நம்ம மகன் சந்தோஷத்துக்கு தானே. அதோட பொண்ணும் தங்கமான குணமான பொண்ணு தானேம்மா, இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுக்காத என்று பேச கற்பகமும் மகனின் முகம் கண்டு புன்னகைத்தார். இவர்களோடு மற்றொரு வாடிய முகம் பத்மநாபனுடையது. திருமணம் முடிந்த பின் தந்தையிடம் ஏற்கனவே பேசியது போல மச்சனனை அழைத்து பேசினார் விஸ்வநாதன். சொல்லுங்க மாப்பிள. மச்சான், உங்கள் கவலை எனக்கு புரியுது. உங்கள் தங்கச்சியை நீ பிரிஞ்சு இருக்கணுமே தானே நீங்கள் வருத்தப்படுறீங்க என்று சரியாக கேட்டுவிட கலங்கிய பத்மநாபனும், ஜெயாவை என் பொண்ணாவே நினச்சி வளர்த்துட்டேன். இங்கே ஊருக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் நான் நினச்சேன். அவளை பிரிய என்னால் முடியாது, அதனால தான். ஆனால் நீங்கள் வந்து கேட்டதும் இடமும் நல்ல இடம், அதோடு உங்களையும் என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவள் சந்தோஷந்தான் முக்கியம்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போது நீங்கள் அவளை கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு நினைக்கும் போதெல்லாம் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல மாப்பிள்ளை, விடுங்க, சரியாயிடும். அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அவளை நான் வந்து பார்க்குறேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். சட்டுன்னு ரொம்ப நாள் பார்க்காம இருந்தால் பாவம் புள்ள ஏங்கி போயிடும். அதனால் அவள் அந்த இடத்துல பழகிற வரைக்கும் அப்பப்போ நான் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னடா இவன் பொழுதனைக்கும் வந்துட்டே இருக்கானேன்னு என்று அவர் தயக்கத்தினுடனேயே அனைத்தையும் கூறினார். அதை பொறுமையாக கேட்டு புன்னகைத்த விஸ்வநாதனும், மச்சான் மச்சான், இவ்வளோ பாசமான அண்ணனை பிரித்து கூட்டிகிட்டு போய் அந்த பாவம் என்ன சேர்றதுக்கா? அதெல்லாம் ஆகாது, நீங்களும் தான் என் கூட வரீங்க. நீங்களும் படிச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் இங்கேயே இருக்கணும்? நான் புதுசாக கம்பெனியை ஆரம்பிக்க போகிறேன், கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியும் அதில் பார்ட்னர் தான். அதோட எங்களுக்கும் நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும், அது உங்களை விட வேற யாராக இருக்க முடியாது. சொல்லுங்கள், நீங்கள் கூட இருந்தால் உங்கள் தங்கச்சி, அதான் என் பொண்டாட்டியும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பா, அதில் என்னையும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுப்பாள்ல. ஸோ கொஞ்சம் கருணை காட்டுங்களேன் என்று அவருக்காக கேட்பது போல கெஞ்சி கேட்கவும், முதலில் அதிர்ச்சியாகி விழித்த பத்மநாபனும் விஷுவின் இறுதி வேண்டுகோளில் சிரித்து தன் சம்மதத்தையும் தெரிவித்துவிட்டார். சட்டன முகம் வாடி, ஆனாலும் என்று அவர் இழுக்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும், எங்கள் அப்பாவுக்கும் இதில் மனப்பூர்வமான சம்மதம்தான். அவருக்கு உங்கள் மேலே அதிக மதிப்பும் நம்பிக்கையும் இருக்குது. உங்கள் அப்பா இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டதால் இங்கே இருக்கிற நிலம் எல்லாமே அவங்க அப்பாவே பார்த்துக்கிட்டும். நம்ம கூட பத்மநாபனை கூட்டிகிட்டு போகலாம். கொஞ்சம் அவனுக்கும் வேலையெல்லாம் பிடிபட்ட பின்னாடி அவனுக்கு அங்கேயும் ஒரு தொழிலையும் வச்சு கொடுத்தடலாம். அவனுக்குன்னு ஒரு தனி அடையாளம் ராஜ்யம் எல்லாமே இருக்கட்டும்னு அப்பா தான் சொல்லிட்டார். ஜெயாவுக்கும் இதெல்லாமே முன்னாடியே தெரியும், அதனால தான் அவளும் சந்தோஷமாக இருக்கா என்று கூற, பின் மச்சானை மகிழ்வோடு அழைத்து கொண்டு ஊருக்கு சென்றனர். பக்கத்து ஊரிலிருந்து சில வருடங்களுக்கு முன்தான் இதே ஊரில் குடியேறினார்கள் பார்வதியின் குடும்பத்தினர். மிகவும் ஏழ்மையான குடும்பம். பார்வதிக்கு தந்தை இல்லை. குடித்தே இருந்த பணத்தையும் விட்டு கடன் வாங்கி வைத்துவிட்டு தன்னையும் அழித்து கொண்டு மேலோகம் சென்று விட்டார். ஆனால் குடும்பத்தின் நிலைதான் மிகவும் மோசமாகிவிட்டது. பணம் இருந்தால் நல்ல வாழ்க்கை இருந்திருக்குமே என்று அவளது தாயும் புலம்பலை கேட்டு கேட்டு வளர்ந்தனர் பிள்ளைகள் பார்வதியும் அவளது அண்ணன் மகேந்திரனும். பார்வதியின் மாமன் பிள்ளைகள்தான் சாந்தாவும் அவளது அண்ணன் ஜெகேந்திரனும். அனைவரும் அருகருகே கிட்டத்தட்ட ஒரே குடும்பமாக தான் வளர்ந்தனர். சாந்தாவின் பெற்றோர்களும் கொஞ்சம் வசதி இருந்ததால் இந்த அவல நிலை இருந்திருக்காதே என்ற அதே கவலையில்தான் இருந்தனர். என்றாவது 3 வேளை உணவு உண்டாலே அது அவர்கள் குடும்பத்திற்கு பெரிய விஷயம் என்னும் நிலையில்தான் இவர்கள் குடும்ப நிலை இருந்தது. எதை விதைக்கிறோமோ அதுதானே பிற்காலத்தில் வளரும். அவர்கள் மனதிலும் சிறு வயது முதல் ஆசை வளர்ந்து கொண்டே இருந்தது. பெண்கள் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் ஆண்கள் இருவரும் தட்டு தடுமாறி டிகிரி முடித்தனர். பருவ வயதில் இந்த நால்வரில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை நடத்த பழகிக்கொண்டனர்.
ஆனால் இந்த நால்வரின் மனதிலும் பணம் என்ற ஒன்று வெவ்வேறு அளவில் வேரூன்றி நின்றது. சாந்தாவுக்கும் மகேந்திரனுக்குமே பெரியவர்கள் திருமணம் நடத்தி வைத்தனர். மகேந்திரன் சற்று திறமைசாலி, எப்படியும் அடுத்தவர்களை ஏமாற்றியாவது காரியம் சாதித்துக் கொள்வான். அதனால் இவன் இருப்பதை விட மோசமான நிலைக்கு என்றும் போக மாட்டோம் என்று முழுதாக நம்பினாள் சாந்தா. அதோடு மகேந்திரனுக்கும் தன்மேல் விருப்பம் என்று கூறியதால் முழு மனதோடு திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். மகேந்திரனுக்குத்தான் எவ்வளவு பெரிய ஃப்ராடி என்று தனக்கு தெரியும். வெளியிலிருந்து ஒரு பெண் வந்து ஒரு வேளை அவள் நமக்கு புத்தி சொல்லி அவளோடு சண்டையிட்டு வாழ்வை கெடுத்து கொண்டு என்றென்று பிரச்சனை வருமோ என்று தவிப்பதற்கு பதில் நம்மை போலவே பணத்தில் பற்று கொண்டவள் துணையாக வந்தால் நமக்கு வசதி என்றே சாந்தாவை மணக்க அவனும் ஒப்புக்கொண்டான். இவர்கள் இருவரும் இப்படியென்றால் ஜெயேந்திரன் அதற்கும் மேல் ஊதாரிதான். ஆனால் அவனுக்கு நல்லவன் போல பேச எங்கிருந்துதான் வருமோ? நிச்சயம் மனமுருக பேசி ஆளை மடக்கி விடுவான். அதோடு பெண்களிடம் அப்படி இப்படி என இருப்பவன்தான். பல பெண்களை தன் ஆசையில் விளைவைத்து அனுபவித்து பின் காதலில் எல்லையும் மீறி தானே தவறு செய்துவிட்டேன் என்று அழுது புலம்பி நடித்துதான் ஒரு தான் ஒரு உத்தமன் போலவே காட்டிக்கொள்வான். ஆனால் இவனால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் யாரும் இந்த ஊரில் அதிகம் இல்லாத போது பார்த்து கொண்டான். இருப்பினும் அவனை பற்றி குடும்பத்தினர் நன்கு அறிவார்கள். எப்படியாவது பெரிய இடத்து பெண்ணை காதலித்து திருமணம் செய்து செட்டிலாகிவிட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு எப்போதும் உண்டு. அவன் ஆசைப்படி அதிக வசதி படைத்த பெண்கள் யாரும் இதுவரை இவன் கண்ணில் படவில்லை. அதனால் ஆசையை தீர்க்க மட்டுமே பெண்களோடு பழகினான். அப்படி அவன் எதிர்பார்த்தது போல அழகு சொத்தோடு பார்த்த பெண்தான் ஜெயமாலா. அவர்கள் குடும்பத்தோடு நல்லவன் போல பழகி நெருங்கி அவர்களோடு ஒட்ட ஆரம்பித்தான். அவளின் தந்தைக்கு உதவினான். அண்ணனிடம் தன்மையாக வேலை விஷயமாக அவ்வப்போது பேசுவான். மிகவும் கண்ணியமானவன் போலவே நடந்து கொள்வான். என்ன செய்தும் ஜெயமாலாவிடம் மட்டும் அவனால் நெருங்கவே முடியவில்லை. அவளும் இவனை பெரிதாக கவனிக்கவில்லை என்பது மற்றொரு காரணம். ஆனால் அவன் கெட்ட நேரமோ என்னவோ, இவளின் நல்ல நேரமோ என்னவோ, விஸ்வநாதன் ஜெயாவை பார்த்த சமயம் ஜெயேந்திரன் ஊரிலே இல்லை. அவனை போன்ற ஒரு நண்பனோடு உல்லாசமாக இருக்க இரு வாரங்கள் வெளியூர் சென்று விட்டான். திரும்பி வந்து ஊரில் பார்த்தவனுக்கோ கேட்ட விஷயங்களோ அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. இளவு காத்த கிளி போல தன் நிலை ஆகிவிட்டதே என்று கதறினான். இப்படி இரு வாரத்தில் ஜெயா இன்னொருவனுக்கு மனைவியாவாள் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இவளோடு சொத்தும் வேண்டும் என்று எண்ணியதால் தான் இத்தனை காலம் அவன் பொறுமையாக அணுகினான். சே, அட்லீஸ்ட் அவளை காதலிச்சு அவ கூட அனுபவிச்சாவது இருந்திருக்கலாம். எல்லாம் இப்படி பாலா போயிடுச்சே என்று உள்ளே கொதித்து கொண்டிருந்தான் ஜெயேந்திரன். இந்த நேரத்தில் மட்டும் பத்மநாபன் அவன் கண்ணில் பட்டிருந்தால் அவனை கொலையே செய்திருப்பான். அத்தனை வெறி அவனிடம். ஆனால் என்ன செய்வது, தங்கையோடு அவனும் ஊருக்கு சென்று விட்டதாக கேள்விப்பட்டான். அவனால் ஆத்திரத்தை அடக்கவே முடியவில்லை. அவனின் கோபம் கண்டு என்னவென்று விசாரிக்க நடந்ததை அவனிடம் கூறினான். இதை கேட்ட பார்வதி எதுவும் எப்போதும் போல பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. மகேந்திரன் சாந்தா இருவரும் அவனுக்கு ஆறுதல் கூறினர். சரி, இதுக்கு வேற என்னதான் பண்ணுறது என்று அவர்களும் முடிஞ்சதை விடு நம்ம தலையெழுத்து என்று புலம்பிவிட்டு சென்றனர். அதற்கு ஜெயேந்திரனோ, இல்லடா மகா, அவங்கள பழி வாங்கணும். அதே மாதிரி நாமளும் வசதியாக வாழணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு என்று கூற மற்றவர்களும் என்னவென்று விழித்தனர். நம்ம பார்வதியை அந்த பத்மநாபனுக்கு கட்டி வச்சா அவ மூலமாக நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும்ல என்று அவன் கோடிட்டு காட்ட மற்றவர்களும் அவன் கூற வருவதை புரிந்து கொண்டனர். பார்வதியின் மனதிலோ பல எண்ணங்கள் ஓடியது. இவங்க எதுக்காக சொன்னாலும் பத்மநாபனை கட்டிக்கிட்டா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கே எந்த பிரச்சனையும் வராது. அவரும் நல்லவர் தான். நம்ம ஆசைப்படி கொஞ்சம் வசதியாகவும் இருக்கலாம். முதல்ல இவங்கள விட்டு போனாதான் என் வாழ்க்கை என் குடும்பத்தோடு நல்லா இருக்க முடியும். இல்லாட்டி இந்த பொம்பளை பொறுக்கிக்கு என்னை கட்டி வச்சாலும் வச்சிருவானுங்க என்று தனக்குள் நினைத்து கொண்டு அவர்கள் சொன்னதுக்காக ஒப்புக்கொண்டது போல பார்வதியும் ஒப்புக்கொண்டாள். பார்வதிக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் இவர்கள் மூவரளவுக்கு அவள் எண்ணவில்லை. அவளுக்கு ஓரளவு வசதியோடு நல்ல கணவன் குழந்தை என்ற குடும்ப வாழ்வும் மிகவும் முக்கியம் என்று ஆசைப்பட்டாள். பார்க்கவும் பார்வதி நல்ல சாந்தமான முகம் அழகும் கூட.
அதிகம் பேசாதவள் என இருப்பதால் யாரும் அவளை குறை கூற மாட்டார்கள். அது அவளுக்கு கூடுதல் மதிப்பை பெற்றுத்தந்தது. அதனால் அவளுக்கு பணத்தாசை, அவள் ஏமாற்றுவாள் என்று கூறினால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள். ஆகையால் ஒரு வழியாக பல காலம் காத்திருந்து பத்மநாபனின் தந்தையிடம் கூறி ஒப்புக்கொள்ள வைத்து பார்வதியை பத்மநாபனுக்கு மனமுடித்து கோவைக்கு அனுப்பி வைத்தனர் வீட்டிலிருந்தவர்கள். முடிந்தளவு பிறந்த வீட்டிற்கு பார்வதி உதவி செய்தாள். விஸ்வநாதனும் பார்வதியை உடன்பிறவா தங்கையாகவே பாவித்தார். அவர்களின் குடும்பத்திற்கு வேண்டும் என்பதை கேட்டு வேண்டும் வசதியை செய்து கொடுத்தார். ராமமூர்த்தி கூட அதற்கு எதுவும் எதிர்ப்பு கூறாமல் மனதார செய் என்று கூறிவிட்டார். ஜெயமாலாவுடன் பார்வதியும் நெருங்கி அவர்கள் இருவரும் நல்ல தோழிகள் ஆயினர். தன் அன்பு அண்ணனின் மனைவி அல்லவா, அதனால் அதிக பாசமும் அந்த மரியாதையும் கூடவே இருந்தது. பார்வதிக்கு அந்த வீட்டில் குறை என்று எதுவுமே கூற முடியாது. ஜெயா அதிகம் படித்திருந்ததால் விஸ்வநாதன் பத்மநாபனுடன் சேர்ந்து அலுவலகம் சென்று விடுவாள். வீட்டை கவனிப்பது பார்வதியே. கற்பகத்தின் பொறுப்பில் இவரும் அவருக்கு கூறும் வேலையை நன்றாகவே செய்வார். இதுவரை எந்த பிரச்சனையும் இன்றிதான் அனைத்தும் சென்று கொண்டிருந்தது. பார்வதிக்கு பிரச்சனை அவளின் பிறந்த வீட்டிற்கு செல்லும் போதும் அவர்கள் இங்கே இவளை காண வந்து தங்கும் போது மட்டுமே இருக்கும். எங்களெல்லாம் நீ மறந்துட்ட, நீ மட்டும் சொகுசா வாழ்ற, இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வரவே நாங்கள் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நன்றி மறந்தா இந்த வாழ்க்கை எப்படி நிலைக்கும்? என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? உன் புருஷன் இன்னும் அவனுக்கு அடிமை வேலை தானே பார்க்குறான். தங்கச்சி மாப்பிள்ளைன்னு இன்னும் அவங்க பின்னாடியே தெரிய சொல்லு. இதில் நீயும் வீட்டில் வேலை செய், அவங்க உன்னை வேலைக்காரி மாதிரி வச்சுருக்காங்க. அது புரியலையா உனக்கு? என்னைக்காவது ஏதாவது சண்டை வந்து இது எல்லாமே எங்கள் சொத்து, எங்கள் வீடு, வீட்டை விட்டு நீ வெளியில் போங்கன்னு சொல்ல போகிறாங்க. அன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே உங்களுக்குன்னு சிலது தனியாக இருந்தால் தான் நல்லது. நல்லதுக்கு தான் சொல்கிறோம் என்று அவள் மனதில் அவ்வப்போது கற்களை எரிந்து ஒரு சந்தேகத்தையும், இந்த வாழ்க்கையை விடுத்து பழைய வாழ்வை பற்றிய பயத்தையும் கோடிட்டு காட்டிக்கொண்டே இருந்தனர் அம்மூவரும். திருமணமான ஒரு வருடத்தில் பார்வதிக்கு அஞ்சலியும் மகளாக பிறந்தாள். கற்பகத்திற்கு இவர்களுக்கு முன் மனமான தன் மகன் மருமகளுக்கு இன்னும் குழந்தை இல்லை என்று அவ்வப்போது ஜாடையாக பேசியவர் அஞ்சலியின் பிறப்பிற்கு பின் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டார். ராமமூர்த்தியும், நமக்கு இப்படிதாம்மா ரொம்ப வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது, அதையும் நீ யோசிச்சு பாரு. அந்த பொண்ணுக்கு நீ எப்பவுமே அம்மாவாக தான் இருப்பேன்னு நான் நினச்சேன். இப்படி மாமியாரை மாறுவேன்னு நினைக்கலையே என்று கடுமையாகவும் சற்று வருத்தத்தையும் தெரிவித்து விட்டே சென்றார். அது ஒன்று இரண்டு நாட்களுக்கு கற்பகத்தின் வாயை அடைக்கும். அதன்பின் பழைய கதைதான். விஸ்வநாதன் அவரிடம் கேட்டால், ஏண்டா ஒரு பெத்தவளுக்கு இந்த ஆசை கூட இருக்கக்கூடாதா? உன் இஷ்டப்படி தான் பொண்ணையும் நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்ட. உன் இஷ்டப்படி அவளுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும்னு என்னென்னமோ சொல்லி அவளை ஆஃபீஸு வேலை அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுற. நான் அதுக்கும் எதுவுமே சொல்கிறதில்ல. ஒரு மருமகளாக வீட்டில் இருந்து எப்போவாது அவளை அதட்டி இருப்பேனா? இப்போவும் எனக்குன்னு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணும்னாலும் நீங்கள் போய் உங்கள் தொழிலை வளர்க்க போங்க, பார்த்துக்கங்க. நானா வேண்டாம்னு சொல்கிறேன்? நம்ம வம்சம் தலைக்கணும்னு தான் ஆசைப்படுறது, இது ஒரு தப்பா என்று அழுத்து புலம்பி தள்ளி விடுவார். அதன் பின் யார் அவரிடம் பேசுவது? இதை அனைத்தையும் கண்ட பத்மநாபன் மனைவியிடம் பேசி, தங்கச்சிக்கு குழந்தை பறக்கிற வரைக்கும் நம்ம குழந்தை இங்கே இருக்க வேண்டாமே. உங்கள் அம்மா கிட்ட விட்டு குழந்தைய பார்த்துக்க சொல்லலாம். உனக்கு ஒருவேளை குழந்த கூட இருக்கணும்னா நீயும் அங்கேயே கூட போயிருமா, நான் அப்பப்போ வந்து உங்களை பார்த்துக்கிறேன். இங்கே அஞ்சலியை பார்க்கும்போதெல்லாம் அத்தை ஜெயாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மாமா, ஜெயா, மாப்பிள்ளை எல்லாருக்குமே தானே கஷ்டம். அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாம்மா இதெல்லாமே. உனக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். உனக்கும் ஜெயா ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. விசு உன் சொந்த அண்ணாவை விட மேல்னு நீ தானே சொல்லுவ. அவங்களுக்கு நம்மளால் இப்படி இந்த ஒரு விஷயத்தில் மன கஷ்டம்னா உன்னாலையும் அதை ஏற்றுக்க முடியாது தானே என்று தன்மையாகவே பேசிய கணவரிடம் மறுக்க வழியின்றி குழந்தையுடன் ஊருக்கு சென்று விட்டார் பார்வதி.